அதிமுக பொதுச்செயலாளர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் துவங்கியது. எடப்பாடி பழனிசாமி வேட்புமனு தாக்கல் செய்தார். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு 75 விழுக்காடு வருகை பதிவு கட்டாயம், அமைச்சர் மகேஷ் சொல்கிறார். வடசென்னை அனல் மின் நிலையத்தில் திடீர் பழுது, 600 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தம். புழல் சிறையில் கைதியை பார்க்க வந்த போலி வக்கீல், போலீசார் கைது செய்து விசாரணை. அதிமுக பொதுச்செயலாளர் தேர்தல் முறைப்படி நடக்கிறது, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்கிறார். இனி விரிவான செய்திகள். குஜராத்தின் காந்தி நகரில் இந்திய பால்வளத்துறையின் 49வது பால் தொழில் கருத்தரங்கு நடைபெற்றது. மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவு அமைச்சர் அமித்ஷா பேசினார். மோடி தலைமையிலான மத்திய அரசு பால்துறை வளர்ச்சிக்காக பாடுபடுகிறது. சுதந்திரத்திற்கு பிறகு நாட்டின் பால் உற்பத்தி 10 மடங்கு அதிகரித்துள்ளது. தினமும் 12.6 கோடி லிட்டர் பால் பதப்படுத்தும் திறன் நம்மிடம் உள்ளது. இது உலகிலேயே அதிக அளவாகும். நாட்டின் பால் உற்பத்தி 22 கோடி டன். 2033-34 ஆண்டுக்குள் 33 கோடி டன்னாக அதிகரிக்க வேண்டும். இது உலக பால் உற்பத்தியில் 33%. இந்த இலக்கை அடைய மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும். உள்நாட்டு உற்பத்தியில் பால்துறை பங்களிப்பு 4.5%. சிறு விவசாயிகளை மேம்படுத்துவதில் பால்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. 45 கோடி மக்கள் இத்துறையில் ஈடுபட்டுள்ளனர். இந்திய பொருளாதாரத்திலும் பால்துறைக்கு முக்கிய இடம் உண்டு. அதன் பங்களிப்பு 10 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது என்று அமித்ஷா கூறினார். பிரதமர் மோடி மற்றும் மத்திய தொழிலமைச்சர் பியூஷ் கோயலுக்கு முதல்வர் ஸ்டாலின் எழுதிய கடிதம். தமிழகத்தில் ஜவுளி பூங்காவினை அமைக்க விருதுநகர் மாவட்டம் குமாரலிங்கபுரம் கிராமத்தினை தேர்வு செய்ததற்கு நன்றி. இப்பூங்காவின் மூலம் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் பெரிதும் பயனடையும். பிரதமரின் ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் மற்றும் ஆடை பூங்கா திட்டத்தை சிப்காட் மூலம் செயல்படுத்த வேண்டும். இத்திட்டத்தினை செயல்படுத்த தேவையான நிலங்களை சிப்காட் தன் வசம் வைத்துள்ளது. சிப்காட் ஏற்கனவே பல தொழிற்பூங்காக்களை மேம்படுத்தி செயல்படுத்தி வருகிறது எனவும் ஸ்டாலின் கூறியுள்ளார். ராமநாதபுரம் கலெக்டர் அலுவலகத்தில் சமூக நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. பிற்படுத்தப்பட்டோர் நல அமைச்சர் ராஜ கண்ணப்பன் 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான உதவிகளை வழங்கி பேசினார். அதிமுக பொதுச் செயலர் பதவிக்கான தேர்தல் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. எடப்பாடி பழனிசாமி வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கலுக்கான அவகாசம் ஞாயிறு மாலையுடன் முடிகிறது. வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை என்றால் பொதுச் செயலாளர் பதவிக்கு பழனிசாமி போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார். இந்த தேர்தலுக்கு தடை விதிக்க கோரி OPS தரப்பின் மனோஜ் பாண்டியன் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். அவசர வழக்காக விசாரிக்க பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா அனுமதி அளித்தார். ஞாயிறு காலை 10 மணிக்கு நீதிபதி குமரேஷ் பாபு விசாரிக்க உள்ளார். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் தொடர்ந்து வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்தார். மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் சென்று கட்சியை மீட்போம் என்றார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கும் போது கழக அமைப்பிலான சட்ட விதி எப்படி இருக்க வேண்டும் என்று வரையறுத்தார். அதைத்தான் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவர்களும் கடைபிடித்தார். 30 ஆண்டு காலம் அண்ணன் அம்மாவும் பொதுச் செயலாளரும் கடைபிடித்தார். அந்த இதில் தூக்கி போட்டாச்சு, தூக்கி போட்டாச்சு, கீழே பொறுத்து மனச்சாட்சி இல்லாமல் கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற மாண்பு அம்மாவர்கள் நாம் கொடுத்த அந்த உயர்ந்த உச்சபட்ச மரியாதையை தனக்கு உரியது என்று தானே
பட்டம் சூடிக்கொண்டது போல நிறைவேற்றிவிட்டு ஒரு சாதாரண தொண்டன் கூட பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்ற நீதி இருந்தது. அதையும் மாற்றி 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழிய வேண்டும், 5 வருடம் தலைமைக் கழகத்தினுடைய நிர்வாகப் பொறுப்பு இருக்க வேண்டும் என்ற சட்ட விதியெல்லாம் மாற்றி ஆக விட்டாதார் மிராஸ் சார் கோடி சார் தான் அந்த பதவிக்கு போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தானும் தன்னை சுற்றி இருப்பவர் மட்டும்தான் பதவிகளுக்கு வர வேண்டும் என்ற சட்ட விதியை திருத்துவது எந்த விதத்தில் நியாயம்? இதை எதிர்த்து தான் நாங்கள் சென்ற உச்சநீதிமன்றம் சென்றோம். இப்பொழுது என்ன எங்களுடைய பயணம்? மக்கள் தீர்ப்பை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதற்குரிய பணிகளை நாங்கள் இனிமேல் துரிதமாக செய்வோம், உறுதியாக செல்கிறோம். எந்த நோக்கத்திற்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கப்பட்ட இயக்கம் எந்த நோக்கத்திற்காக மாண்புது அம்மார்கள் இந்த இயக்கத்தை காவல்தெய்வமாக இருந்து காப்பாற்றினாரோ அந்த இயக்கம் மீட்டெடுக்கப்படுகின்ற பணியை நாங்கள் முழுமையாக அண்ணன் மூத்த தலைவர் அண்ணன் சொன்னது போல மீட்டெடுப்போம் என்பதுதான் எங்களுடைய இலக்காக இருக்கிறது என்பதை 2023 சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் சர்வதேச சிறுதானிய மாநாட்டை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். சர்வதேச சிறுதானிய ஆண்டுக்கான அதிகாரப்பூர்வ நாணயம் தபால் தலையையும் வெளியிட்டு பேசினார். இந்தியாவின் கோரிக்கை முயற்சிகளுக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபை 2023 சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அறிவித்தது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். சிறுதானிய விவசாயம் 2.5 கோடி விவசாயிகளுக்கு வரப்பிரசாதம். அதன் சந்தை எண்ணிக்கை அதிகரிக்கும் போது விவசாயிகளின் வருமானமும் அதிகரிக்கும். இளைஞர்களின் பங்களிப்பு சிறுதானிய துறையில் அதிகரித்து வருகிறது. இதன் உற்பத்தி நாட்டின் வளர்ச்சிக்கு உதவும். சுதந்திரத்திற்கு பிறகு சிறுதானிய விவசாயிகள் மீது அதிக கவனம் செலுத்தும் அரசு பாஜக தான் என்றும் மோடி கூறினார். பாரதிய ஜனதா அதிமுக இடையிலான கூட்டணியில் சமீப காலமாக உரசல் இருந்து வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிட்டு ஜெயிக்கும் அளவுக்கு தமிழகத்தில் வளர்ந்து விட்டதாக பல மாதங்களாகவே மாநில தலைவர் அண்ணாமலை கூறி வருகிறார். இந்த சூழலில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி மாநில நிர்வாகிகள் கூட்டம் சென்னையில் நேற்று நடந்தது. எம்எல்ஏ வானதி, விபி துரைசாமி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் அண்ணாமலை ஆவேசமாக பேசினார். தமிழகத்தில் பாரதிய ஜனதாவை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைக்க வேண்டும் என்ற லட்சியத்துடன் தான் தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டேன். அதிமுகவுக்கு ஜால்ரா அடிக்க அல்ல, தனித்து போட்டியிட்டால் மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி வளரும். 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தலைமை முடிவெடுத்தால் மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்வேன் என அண்ணாமலை பேசியதாக தெரிகிறது. அவரது கருத்துக்கு சில நிர்வாகிகள் கூட்டத்திலேயே எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தனது நிலைப்பாட்டை போன் மூலம் கட்சி தலைமைக்கு ஏற்கனவே அண்ணாமலை திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார் என சில நிர்வாகிகள் கூறினர். பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. தமிழகத்தில் இதுவரை அனைத்து கட்சிகளும் கூட்டணி அமைத்தே தேர்தல்களை சந்தித்துள்ளதாக பாரதிய ஜனதா சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். இல்லை, அதாவது எங்களை பொறுத்த மட்டிலும் ஒரு பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி என்கிற முறையில் அகில இந்திய தலைமை என்ன சொல்கிறதோ அதுதான் எங்களுடைய இறுதி முடிவாக இருக்கும். இல்லை, அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம். இல்லை, அதாவது இதுவரையிலும் தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் யாரும் தனியாக போட்டி போடுறதில்லை. யாராவது ஒரு கட்சியோட கூட்டணி, காங்கிரஸ் திமுக, பாரதிய ஜனதா கட்சி திமுக, பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக, இப்படி தான் கூட்டணியில் வந்துட்டுருக்கு. தனியாக யாராவது போட்டி போடுறாங்களா இல்லை யாராவது போட்டி போடுறோன்னு அறிவிக்க முடியுமா? அண்ணாமலை அவர்கள் விரும்புவதே தனிச்சு நிற்கணும் பாரதிய ஜனதா அப்படின்னு விரும்புகிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. இல்லைன்னா தான் பதவியை ராஜினாமா பண்ணிடுங்கிற ஒரு கருத்தை பதிவு. இல்லை, அதான் அவருடைய சொந்த கருத்து, அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கு நம்ம எந்த விதமும் விளக்கம் சொல்ல முடியாது. எங்களுடைய அகில இந்திய தலைமை என்ன சொல்றதோ அதைத்தான் நாம சொல்ல முடியும். சிவகங்கை மாவட்டம் உலகம்பட்டியைச் சேர்ந்த நாகராஜ், லட்சுமணன் அண்ணன் தம்பிகள். இவர்களது குழந்தைகள் 10 வயதான யாழினி, 7 வயது மகேந்திரன், 5 வயது சந்தோஷ் அதே பகுதியில் உள்ள செட்டி ஊரணிக்கு குளிக்கச் சென்றனர். திடீரென ஆழமான பகுதியில் சிக்கினர். வெளியே வர முடியவில்லை, நீரில் மூழ்கி இறந்தனர். நீண்ட நேரமாக குழந்தைகள் வீட்டுக்கு வராததால் பெற்றோர் தேடினர். 3 பேரும் ஊரணியில் சடலமாக மிதப்பதைக் கண்டு கதறினர். சடலங்களை கைப்பற்றி போலீஸ் விசாரிக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த செம்பன்னார் கோவில் அரசு பள்ளியில் +1 படிக்கும் மாணவன் அபினேஷ்.
சொந்த ஊரான கருவாழ்கரையில் விளையாட வெளியே சென்றவன் வீட்டின் அருகில் சாலையோரம் இருந்த மீன்குட்டையில் தவறி விழுந்து இறந்தான். ஆத்திரமடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பாதுகாப்பு இல்லாத மீன்குட்டையை உடனடியாக மூட வலியுறுத்தி செம்மன்னார் கோவில் மேல முக்கூட்டு பகுதியில் மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்படாததால் குண்டுகட்டாக தூக்கி சாலையிலிருந்து அப்புறப்படுத்தினர். பெண் ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மறியலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அங்கு வந்த வருவாய் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து மறியல் கைவிடப்பட்டது. பரமக்குடியைச் சேர்ந்தவர் திருநங்கை நசிரியா, வயது 25. 6 ஆண்டுகளுக்கு முன்பு போலீசில் சேர்ந்தார். இப்போது கோவை கமிஷனர் ஆபீஸில் குழந்தைகள் பெண்கள் கடத்தல் தடுப்பு பிரிவில் கான்ஸ்டபிளாக உள்ளார். இன்று ராஜினாமா கடிதத்துடன் கோவை கமிஷனர் பாலகிருஷ்ணனை சந்திக்க வந்தார். ரொம்ப என்ன டார்ச்சர் பண்ணுறது, ஹெவியாக டியூட்டி போட்டு இது பண்ணுறது, எல்லாருக்கும் ஒரு மாதிரினா எனக்கு மட்டும் ஒரு மாதிரி. ஆக்சுவலாக பாருங்கள், ஒரு இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி அப்போது டியூட்டி போட்டாங்க. நம்ம ஒவ்வொரு ஸ்டேஷனில் போய் லிமிட்டில் போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணி டியூட்டி பார்க்கணும் அப்படின்னு போடும்போது பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க டேன் டியூட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கவுங்கள வந்து மாற்றி விட்டாங்க. பட் ஆனால் என்னோடய டேன் டியூட்டி காலையில் பாருங்கள், அப்போ நான் டியூட்டி பார்த்து பேசுறதில்ல பாருங்கள், 8 மணிக்கு நான் அங்கே டியூட்டி ஸ்டார்ட் போகிறேன். நைட்டு 7:30 வரை என்னை டியூட்டி பார்க்க ஆளே மாற்றவே வரவே இல்லை. ஆனால் மற்ற எல்லாருமே மதியானம் 2 மணிக்கே மாற்றிட்டாங்க. எல்லாருமே மாற்றினாங்க, என்னை மட்டும் மாற்ற வரலை. ஸோ இந்த மாதிரி மென்டல் டச் இல்லை, நீங்களும் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி மென்டல் டச் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாளுக்கு நாள் அதிகமாகவும் அதோட அப்புறம் நான் என்னால் எதுவும் பண்ண முடியல. இனிமே வந்துட்டு இந்த டியூட்டியில் வந்து என்னால் இருக்க முடியாது. ரொம்ப எந்த டைம் வந்து காவல்துறை இயக்குனர் அவங்க கிட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துமே வந்து அவங்க வந்துட்டு அந்த புகார் மனு மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. ஸோ இனிமேல் இதில் என்னால் கண்டினியூ பண்ண முடியல, இதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ அதனால நான் இப்போ ரிசைன் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டேன். நஸ்ரியா புகார் மீது விசாரணை நடத்தப்படும், அதன் பின் ராஜினாமா கடிதத்தை ஏற்பது பற்றி முடிவு செய்யப்படும் என கமிஷனர் பாலகிருஷ்ணன் கூறினார். வளிமண்டல கீழடுக்குகளில் மேற்கு கிழக்கு திசை காற்று சந்திப்பதால் தமிழகம் புதுச்சேரியில் புதன்கிழமை வரை மழை தொடரும் என சென்னை வானிலை மையம் அறிவித்தது. செவ்வாய்க்கிழமை வரை இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும். புதன்கிழமை கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் லேசான மழை பெய்யும் என்றது. பகல் 12:30 முடிந்த 24 மணி நேர நிலவரப்படி அதிகபட்சமாக சென்னை பெருங்குடியில் 90 மில்லிமீட்டர், ஊத்துக்கோட்டையில் 60, காஞ்சிபுரம் கொடைக்கானலில் தலா 50 மில்லிமீட்டர் மழை பதிவானது.